இப்போ வந்துட்டு இந்த வண்டியோட ட்ரெயின் நம்பர் வந்துட்டு 22671 அண்ட் 22672 இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன். பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ட்ரெயினில் வந்துட்டு தேஜாஸ்க்கு ஒரு முக்கியமான இடமே சொல்லலாம். ஸோ இதில் என்ன சதாப்தியோட இதுக்கு ஆக்சுவலாக 20% ஹையர் ஃபேர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 20% ஹையர் ஃபேர் அதனால் சதாப்தி மாதிரி தான் இருக்கு ட்ரெயின். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிங்க. ஃபஸ்ட்டு திங் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சதாப்தியோட எல்ஹெச்பி கோச்சஸில் வந்துட்டு இங்கே நீங்கள் திறந்து உங்களுடைய டிரைவரை திறக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி கொஞ்சம் ரொம்ப எழுத்தியமாக திறந்துடலாம். கொஞ்சம் எஃபர்ட் போதும், கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட லேப்டாப் யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, எக்ஸ்ப்ரோ சுட்டு வந்து பார்க்கலாம். இதுதான் அந்த பட்டன். இந்த பட்டன் எதுக்குன்னா இந்த வெஸ்டிபிள் இந்த சீட்டை வந்துட்டு நீங்கள் இதை ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாயலாம். முன்னாடி போகும், ரொம்ப பேக்கில் இருக்கும், முன்னாடி வரலாம், அழுத்துறேன் முன்னாடி வரலாம், அழுத்தி பின்னாடி தள்ளலாம். ஸோ புஷ் அண்ட் புல் ஃபங்க்ஷன்ஸ் இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ லெக்குக்கு வந்துட்டு அவ்வளோவான கம்ஃபர்ட் தரல. த்ரீ சீட்டு கொஞ்சம் சதாப்தியோட கம்மின்னு தான் சொல்லணும் யாரும், அது ஏன்றது எனக்கு தெரியல. ஏன்னா டைமண்ட் சீட் எல்லாமே ஒன்று தான், பட் ஆனால் ஏன் சீட்டிங் வந்து கம்ஃபர்ட் இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தெரியல. பட் மற்றபடி குஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை விட வேண்டிய சதாப்தியோட ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. லெக் ஸ்பேஸ் முக்கியமாக இம்ப்ரூவ் பண்ணிடுறாங்க. மேபி இல்லை கொஞ்சம் சீட் நம்பர் கம்மின்னு தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா சதாப்தியில் வந்து இவ்வளோலாம் இது லெக் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ டபுள் டெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு க்ரம்பிள் ஆகிடும், நீங்கள் அப்படியே நெசங்கிட்டு வருவீங்க, அன்சரில் வர மாதிரி இருக்கும். நீங்கள் கால் கொடுத்துருவாரு அதான் தேஜாஸ் ப்ரீமியம். ஸோ இதில் இது எல்லாத்தையும் விட ரொம்ப மதிக்கப்பட்ட ரொம்ப எல்லாருமே ஆர்வமாக கட்டிக்கிறந்த டேப்லெட் மாதிரி இருக்கிற இந்த மினி டிவி தான். ஸோ ஆக்சுவலாக இதை ஆன் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஏன்னா நீங்கள் எடுத்தோடையெல்லாம் வந்துடாது. இப்போ நீங்கள் நான் காலையிலேருந்து இது யூஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலாக நாங்கள் நியர் கொடைக்கானல் ரோடுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் காலையிலேருந்து யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இதை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா சாதாரணமாலாம் ஆன் ஆகி இதெல்லாம் வந்துடாது. நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஹோம் பட்டனை. நீங்கள் ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நேரம் பொறுத்து அந்த ஸ்க்ரீன் வர ஆரம்பிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து டச் சென்சிட்டிவ் ப்ளஸ் ஹாப்டிக் ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு டிஜிட்டல் சிஸ்டம். போர்ஷ் காஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இது லேட்டஸ்ட்டாக, பட் பரவாயில்ல இந்தியன் ரயில்வேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மாஸ் குவான்டிட்டிஸில் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கன்சர்ன் தான். சாஃப்ட்வேர் வைஸ் ஓகே, நான் வந்துட்டு இதுக்கு ஒரு 7 out of 10 கொடுப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு தெரியும் இது மாதிரி எந்த விதமான ஒரு லேகும் இல்லை, இது ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான், இது சிஸ்டம் தான் ஓடுது. ஸோ பிரைட்னஸ் ஏற்றலாம் இருக்கலாம். ஸோ இங்கே நல்லா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தோம்னா பிரைட்னஸ், பேக் பட்டன், ஹோம் பட்டன், இது மெனு பட்டன். பட் மெனு வந்துட்டு உங்களுக்கு அவசியமே இல்லைனா இதுதான் மெனுவே, இது தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இயர்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே யூஎஸ்பி போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. மிஷின் இங்கே இருக்குது, யூஎஸ்பி இங்கே இருக்காது ஏன்னு தெரியல, மொதல் அதுலேயும் கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் இருக்குது, மியூசிக்கில் வந்துட்டு ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தெரில. இருக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ தான், ஒரு 10 சாங்ஸ் கிட்டே இருக்கும் அவ்வளோதான். ஸோ நீங்கள் பேக் வந்தீங்கன்னா மூவிஸ் இருக்குது, திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட்னு போட்டிருக்காங்க. பட் பாலிவுட்னா அவங்க இந்தியன் மூவிஸ் தான் மீன் பண்ணுறாங்க, ஹிந்தி படம் மட்டும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிந்தி படங்கள் இருக்குது, ப்ளஸ் மாயவன், காத்திருப்போர் பட்டியல், இதெல்லாம் ஹிந்தி படம் கிடையாது உங்களுக்கு தெரியணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாலிவுட்னா இந்தியன் மூவிஸ், ஹாலிவுட்னா வந்துட்டு ஹாலிவுட் மூவிஸ். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெனு கூறுவோம், ஜிபிஎஸ் லைவ் டிவி. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்துட்டு நீங்கள் சென்னையில் லோட் பண்ண ஆரம்பிச்சுன்னா மதுரை வரைக்கும் லோட் ஆகிருந்தா இருக்குமே வழி கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் இன்னாகிற மோடி அவர்கள் வந்துட்டு கொடியை சேர்த்து தொடக்கி வைத்த பொழுது இதெல்லாம் ஒர்க் ஆயிருந்தது. நேற்றுக்கு நாங்கள் வந்துட்டு வேறு ரயில் ஃபேன்ஸ் மூலயமா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஆதாரங்கள் இருக்குது. பட் இன்றைக்கி வந்துட்டு ஏன் இந்த மாதிரி புவர் சர்வீஸ்லேருந்து நெட்ஒர்க் வர மாட்டேங்குதுன்றது தெரியல, பிகாஸ் அதனால ஒன்றும் புரியல. ப்ளஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்துட்டு சேட்டலைட் பேஸ் பண்ண விஷயங்கள், அதனால தான் சுத்தமாக இப்போ ஒர்க் ஆகல. இன்ஃபர்மேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இதெல்லாம் என்னெல்லாம் தேவையில்லை எல்லாமே இருக்குது, இதெல்லாம் ஒரு கெமிக் கமெண்ட். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் தெரிவிக்கலாம், ஸோ கமெண்ட் செக்ஷன் மாதிரி இது எதுவுமே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிறது போனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் ஆகிறது இல்லை. ஸோ மொரோவர் இந்த டிஜிட்டல் கான்சோலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு அபவ் ஆவரேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட சொல்ல முடியாது, ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரெயின்ஸுடைய ஃபீச்சர்ஸ் பக்கம்.